இளைய தளபதி விஜய் அவருடைய நடிப்பில் மாச படத்தின் இசை வெளியீட்டு விழா எப்பவா இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னால் அந்த படத்தில் இடம்பெற்ற நம்ம தளபதி பாடிய ஒரு குட்டி ஸ்டோரி பாட்டு வந்து பட்டி தொட்டியக்கும் பட்டை கிளப்பி இனி இல்லைன்ற அளவுக்கு நான் தான் நம்பர் ஒன் அப்படின்றத மீண்டும் நிரூபிச்சுட்டு இருக்கிறாரு தளபதி விஜய் அவர்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் 15ஆம் தேதி இந்த படத்தின் இசை வெளியீடு விழாவை நடத்துறதுக்கு படக்குழு வந்து முடிவு செஞ்சுருக்கிறதாம். அதாவது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் இந்த மாச செலிபிரிட்டோ தயாரித்து வரும் இந்த படத்தின் ஒட்டுமொத்த உரிமையும் லலித்குமார் வந்து கைப்பற்றி இருக்கிறாரு. April 9ஆம் தேதி வந்து இந்த படம் வந்து வெளியிட இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திட்டமிட்ட வகையில் எல்லா விளம்பர பணிகளும் ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. தற்போது வரை சென்னையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடைபெற்று வருகிறது. இன்னும் 2 நாட்கள் மட்டுமே படம் பிடிப்பதாக வேண்டியும் விஜய் வர்சஸ் விஜய் சேதுபதி இணைந்து வரும் காட்சிகள் நெருப்பு மாதிரி அப்படியே தியேட்டரில் அனல் பறக்கும் அப்படின்னு சொல்லி இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் என்ற தினம் சொல்லியிருக்காரு. இதனிடையே இந்த படத்தின் இசை வெளியீடு விழாவையும் சென்னையில் March 15ஆம் தேதி நடத்துறதுக்கு படக்குழு முடிவு செய்திருக்கிறது. இங்கு பிரபலமான 5 நட்சத்திர ஹோட்டல்களில் ரசிகர்கள் இல்லாமல் பிரபலங்கள் மற்றும் படக்குழுவினர் முன்னிலையில் இந்த விழா நடைபெற இருக்கிறதாம். இந்த விழாவின் உரிமையினை சன் தொலைக்காட்சி இப்போதே கைப்பற்றியிருக்கிறது. அதாவது February 29ஆம் தேதி விஜய்க்கான காட்சிகளின் படப்பிடிப்பு முடிகிறதாம். விஜய் தவிர்த்து இதர நடிகர்களின் டப்பிங் பணிகளும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி, அர்ஜுன் தாஸ், மாளவிகா மோகன், அதே போல விஜய் ரம்யா, சாதன் உள்ளிட்ட பலர் வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க. சத்யன் சூரியன் ஒளிப்பதிவு செய்துள்ள இந்த படத்திற்கு அனிருத் இசையமைச்சிருக்கார் அப்படின்றதும் மிக முக்கியமான விஷயம். ஆக மொத்தத்தில் இசை வெளியீட்டு விழா ரசிகர்கள் இல்லாமலா அப்படின்ற ஒரு கேள்வியும் இப்போ எழுந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.